கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரைக்கும் கண்ணனும் ராமனும் வணங்கப்படுகிறார்கள், எனவே இது ஒரு நாடு என்கிறார். திராவிடன் என்று சொல்லுவதன் மூலம் தமிழை, தமிழ் இனத்தை, தமிழ்நாட்டை நாம் மேம்படுத்தி இருக்கிறோமா அல்லது சிதைத்திருக்கிறோமா என்பதற்கு விடை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற டிபிஎஃப் சார்பில் மாண்புமிகு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுக்கும், நண்பர்கள் புகழ் காந்தி, தரணிதரன் ஆகியோருக்கும் என் நன்றி. எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் என் மதிப்பிற்குரிய டி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கும், என்னை அடுத்து உரையாற்ற இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களுக்கும் என் வணக்கம். இந்த கருத்தரங்கில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கங்களும். இன்றைக்கு நாடு இருக்கிற நிலையில் கொரோனா என்கிற பெரும் தொற்று நம்மை எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சூழலில், திராவிடம், ஆரியம், தமிழ் தேசியம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லைதான். இன்றைக்கு நாடு முழுமையாக இந்த பெருந்தொற்றை வெல்வது எப்படி என்பதில் கவனம் செலுத்துவதுதான் சரியானது. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற தமிழக அரசு முழுமையாக அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அனைத்து கட்சியினரையும் அரவணைத்து தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்களை பாதுகாப்பதில் மிக கவனமாக இருக்கிறது. நான் பதவியேற்ற நாளிலிருந்தே நான் பார்க்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேச்சை மிக மிக குறைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கு ஒரு அடிப்படையான நோக்கம் இருக்கலாம். விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பதை விட வேலை செய்து கொண்டிருப்பதே சரியானது என்று அவர் கருதி இருக்கலாம். உலகத்தின் மொழிகளிலேயே ஆகச்சிறந்த மொழி செயல்தான் என்பதை அவர் நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றும் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நம்மை போன்றவர்கள் அது குறித்து பேச வேண்டியிருக்கிறது. இந்த பெருந்தொற்று காலத்தில் இதனை குறித்து பேசுகிறீர்கள் என்றால், இந்த காலத்திலே தான் அவர்களும் பேசுகிறார்கள். இதே காலத்திலே தான் பல்வேறு விதமான திணிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் இந்த கருத்தரங்கத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு செய்தியை பார்த்து விட்டு வந்தேன். இந்தியா முழுமைக்குமான ஒரே வரலாற்று பாடத்தை எல்லா கல்லூரிகளிலும் வைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை யாரோ இல்லை, யுஜிசி நிறுவனம் சொல்லியிருக்கிறது. அதுவும் வரலாற்று பாடம். மிக கவனமாக நாம் குறித்து கொள்ள வேண்டும். வரலாற்றை மாற்றுகிற போது எல்லாம் மாறி போகும். ஆகையினால் அவர்கள் இந்த காலகட்டத்திலேதான் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாமும் இந்த காலகட்டத்தில் அதற்கான விடைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. இல்லை, கொரோனா தொற்று முடிந்து போனதற்கு பிறகு நாம் பேசலாம் என்றால் நம்முடைய வரலாற்றையும் முடித்து விடுவார்களோ என்கிற அச்சமும் இருக்கிறது. எனவே பேச வேண்டிய செய்திகளை நாம் பேசிய ஆக வேண்டும். எப்போதும் ஒன்று முடிந்து இன்னொன்று என்று வரலாற்றில் காத்திருக்க முடியாது. சமகால சம்பவங்களாகத்தான் பலவும் இருந்தே தீரும். அந்த அடிப்படையில் இந்த உரையில் என் கருத்துக்களை மிக சுருக்கமாகவும் ஆதாரங்களோடும் வைக்க நான் விரும்புகிறேன். இந்த விவாதம் எங்கிருந்து தொடங்கிட்டு தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு 15 நிமிடங்களில் நம்முடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தன் பெயருக்கு கீழாக தமிழகத்தின் முதலமைச்சர், திமுக கழகத்தின் தலைவர், திராவிட இனத்தை சார்ந்தவர் என்கிற ஒரு குறிப்பை அதனை ஆங்கிலத்திலே பதிவு செய்தார். அப்போதே பல பக்கங்களிலிருந்தும் ஒரு விதமான ஒரு கதறல் சத்தம் கேட்டது. எப்படி முதலமைச்சர் தன்னை பிலாங் டு டெவிடியன் ஸ்டாக் என்று சொல்லலாம்? இதற்கான மூலம் எங்கே இருக்கிறது என்பதை கடந்த 10 நாட்களாக பலரும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு இங்கே பேசிய நண்பர் டி கே எஸ் அவர்களும் நான் பேசுவதற்கு மிக வாய்ப்பாக பல செய்திகளை எடுத்து தந்து சென்றிருக்கிறார். எல்லோரும் அறிவோம், ஐ பிலாங் டு டிரெவிடியன் ஸ்டாக், ஐ எம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் அ டிரெவிடியன் என்று 1962 ஏப்ரல் மாதம் தில்லி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய முதல் உரையில் குறிப்பிட்டார். கன்னி பேச்சு என்று சொல்லுகிறோமே, அந்த முதல் உரையில் அவர் குறிப்பிட்டார். எனவே அண்ணாவினுடைய அந்த தொடர் தான் இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அந்த தொடருக்குள் இன்னும் 1000 செய்திகள் இருக்கின்றன.
அறிஞர் அண்ணா அவர்களினுடைய உரையை முழுமையாக படிக்கிற போது மேலும் பல செய்திகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நம் முன்னால் இருக்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான், அதற்கு மட்டும் விடையளித்தால் போதுமானது என்று நான் கருதுகிறேன். நம்மை எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்லி எதிர்க்கிறார்கள் என்றால், நீங்கள் ஏன் உங்களை திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், தமிழன் என்றுதானே சொல்ல வேண்டும். திராவிடன் என்று சொல்லி சொல்லி தமிழ் இனத்தை, தமிழ் முகத்தை, தமிழ் முகவரியை நீங்கள் அழிக்கிறீர்கள் ஒரு நூற்றாண்டாக என்பது நம் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. திராவிடன் என்று சொல்லுவதன் மூலம் தமிழை, தமிழ் இனத்தை, தமிழ்நாட்டை நாம் மேம்படுத்தி இருக்கிறோமா அல்லது சிதைத்திருக்கிறோமா என்பதற்கு விடை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இப்போது நான் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய உரையிலிருந்து தொடங்கவில்லை. இந்த திராவிடம் என்கிற சொல் எந்த நோக்கத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை வரலாற்றிலிருந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து நான் தொடங்குகிறேன். என்னுடைய வாதம் ஒன்றே ஒன்றுதான், திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானதல்ல. சரியாக சொன்னால் திராவிடம் என்பது ஆரியம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஆனால் இவர்கள் மிக கவனமாக திராவிடத்தையும் தமிழையும் நேர் எதிராக நிறுத்துகிறார். அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. திராவிடம் ஆரியம் என்கிற இரண்டு பகை முரண்களை விலக்கி திராவிடத்திற்கு மிக இணக்கமாக இருக்கிற தமிழை ஒரு பகையாக நிறுத்துவதன் மூலம் மறைமுகமாக ஆரியத்துக்கு உதவுகிறார்கள். இதுதான் அதனுடைய அடிப்படை. நீங்கள் உண்மையான எதிரியை அந்த இடத்தை விட்டு அகற்றிவிட்டு யார் மிக நெருக்கமாக, இணக்கமாக, நட்பாக, தோழமையாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்தில் நிறுத்துகிற போது நண்பர்கள் இருவர் மோதிக்கொள்வார்கள், பகைவன் தப்பித்துக் கொள்வான். எனவே திராவிடத்தையும் தமிழையும் எதிரெதிராக நிறுத்துவதனுடைய அடிப்படை நோக்கம் ஆரியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் என்பது என் ஒரு செய்தி. இப்போது நாம் நேரடியாக ஒன்றுக்கு விடை சொல்ல வேண்டும். ஏன் தமிழன் என்று சொல்லாமல் ஐ பிலாங் டு தமிழ் ரேஸ் என்று நம் முதலமைச்சர் குறித்திருக்கலாம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் ஐ பிலாங் டு டெபிடியன் ஸ்டாக் என்று அறிஞர் அண்ணா ஏன் சொன்னார், அதனை ஏன் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டார், அதனை ஏன் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பலமுறை எடுத்து சொன்னார், எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிற ஐயா பெரியார் அவர்கள் ஏன் அப்படி ஒரு சித்தாந்தத்தை தந்தார், இதுதான் கேள்வி. இப்போது நான் வந்திருக்கிற இடம் தமிழ் என்பது மொழியின் பெயர், தமிழன் என்பது இனத்தின் பெயர், தமிழ்நாடு என்பது நிலத்தின் பெயர். ஆனால் திராவிட நாடு என்பது நிலத்தின் பெயரை, திராவிட மொழி குடும்பம் என்பது மொழியின் பெயரை குறிப்பதாக அறிமுகமாகி முதலில் வந்தாலும் காலப்போக்கில் வரலாற்றில் திராவிடம் என்பது இன்றைக்கு ஒரு கருத்தியலாக நிலை பெற்றிருக்கிறது. இதுதான் செய்தி. திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம், திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். என்ன கருத்தியல்? அதை நம்முடைய TKS அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், சமூக நீதி, சமத்துவம் என்பதே அந்த கருத்தியல். திராவிடத்தினுடைய நோக்கம், திராவிடம் எதற்காக பாடுபட்டது, திராவிடம் இந்த மண்ணில் எதனை சாதித்திருக்கிறது என்று கேட்டால், சமூக நீதியை நோக்கியே திராவிட இயக்கம் பாடுபட்டது, சமத்துவத்திற்காகவே உழைத்தது. எனவே எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கம் உழைத்ததோ ஒரு கட்டத்தில் அந்த இயக்கமே அந்த நோக்கத்தினுடைய மறுபெயராக ஆகி, இதுதான் செய்தி. திராவிடம் என்பதே ஒரு கருத்தியலின் பெயர், ஒரு சித்தாந்தத்தின் பெயர். நீ இப்படி சொல்லுகிறாயே, இதற்கு ஆதாரம் எந்த அகராதியில் இருக்கிறது? எல்லாவற்றையும் நாம் அகராதியில் தேட முடியாது, வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, வரலாற்றில் சார்ந்திருக்கிறதா? நிறைய இருக்கிறது. நான் குறிப்பாக 4 இடங்களை சுட்டிக்காட்டுகிறேன், எப்படி திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம், ஒரு கருத்தியல் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அறிஞர் அண்ணா அவர்களினுடைய உரைக்கும் நான் வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திற்குள் இந்த செய்தியை நான் கூறியாக வேண்டிய கடமை இருக்கிறது. நான் எங்கே இருந்து தொடங்குகிறேன் என்றால், 1892 தொடங்குகிறேன். அதற்கு முன்பே கால்வெல்லினுடைய உப்பிலக்கணம் பற்றிய நூல் வருகிற போதுதான் திராவிடம் என்னும் சொல் பெருவழக்காயிற்று, நாம் அறிவோம். ஆனால் என் கருத்துப்படி திராவிடம் என்பது சித்தாந்தமாக உருவெடுத்த இடம் எது என்று கேட்டால், 1892 அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தொடங்கிய அந்த இயக்கத்திற்கு பெயர் ஆதி திராவிட ஜனசபை என்று வைக்கப்பட்டது. அது 1892. அதற்கு முன்பே ஜான் ரத்னம் போன்றவர்கள் எல்லாம் 1887 திராவிட பாண்டியன் என்று ஒரு ஏடு நடத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் நான் ஏடுகளுக்கு போகவில்லை. இயக்கம்,
ஓர் அமைப்புக்கு திராவிடம் என்கிற பெயர் முதன் முதலாக தமிழ்நாட்டில் வந்தது அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய ஆதி திராவிட ஜனசபை என்பதுதான். பிறகு இரண்டாண்டுகளுக்கு பிறகு 1894 இரட்டைமலை சீனிவாசனார் திராவிட மகாஜனசபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அது பற்றி அவர் தன் வாழ்க்கை வரலாற்றில் ஜீவித சரிதம் என்கிற ஒரு சிறு நூலில் எழுதுகிற போது, திராவிடம் என்கிற பெயரை கொண்டு வந்ததற்கு பின்னால் நாங்கள் ஆளுநர் எல்ஜினை பார்க்க போன போது எங்களுக்கு என்று ஒரு தனி வரவேற்பும் மதிப்பும் இருந்தது. அந்த மதிப்பை எங்களுக்கு இந்த திராவிடம் என்கிற சொல்லே பெற்று தந்தது. இதை இரட்டைமலையார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் ஜீவித சரிதம் என்பது. ஆளுநர் எல்ஜினை சந்திக்க போன இடத்தில் என்னவாக இருந்தது என்று அவர் எழுதுகிறார். இவை எல்லாவற்றையும் தாண்டி என்ன சொல்லப்படுகிறது? அயோத்திதாச பண்டிதர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தன் அமைப்புக்கு ஆதி திராவிட ஜனசபை என்று பெயரிட்டாலும், பிறகு 1906 அவர் பத்திரிகை தொடங்கும் போது திராவிடன் என்று தொடங்கவில்லை, தமிழன், ஒரு பைசா தமிழன் என்று தொடங்கி பிறகு தமிழன் என்று தொடங்கி தொடர்ந்து நடத்தினார். 1914 அவர் இறந்து போகும் வரை அந்த ஏடு வந்தது. பாருங்கள், திராவிடனை அயோத்திதாசர் கைவிட்டு விட்டார் என்று அறிந்தோ அறியாமலோ உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அவர் தமிழன் என்று பத்திரிகை நடத்தியது உண்மைதான். ஆனால் இறுதி வரையில் திராவிடம் என்கிற ஒரு பெயரை, ஒரு சொல்லை மட்டுமல்ல, அந்த கருத்தியலை அவர் கைவிடவில்லை. அதற்கு ஏதேனும் சான்று உண்டா? இருக்கிறது. நான் தேதியோடு தருகிறேன். 1906 அவர் தமிழனை தொடங்கினார். அதற்கு பிறகு 1910 டிசம்பர் 14 அவர் விடுத்த ஓர் அறிக்கை இப்போதும் அவருடைய தொகுப்பு நூலில் இருக்கிறது. அந்த நூல் எது? எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாம் நம்மை எப்படி, நம்முடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அயோத்திதாசர் சொல்லுகிறார். அவர் சொல்ல வருகிற செய்தி இதுதான். இங்கே சாதி மதங்களுக்குள் உட்பட்டு கிடக்கிற இந்துக்களாக பலரும் இருக்கிறார்கள். நாம் சாதி பேதத்தை எதிர்க்கிறவர்களாக இருந்தால் இந்த சாதிகளை தூக்கி எறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதால், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அத்தனை பேரும் தங்களை சாதி மத பேதமற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் என்கிறார். இதுதான் அடிப்படையான. ஆக சாதி மத பேதமற்றவனே திராவிடன். திராவிடனுக்கான அடிப்படை கோட்பாடு என்ன? ஏற்றத்தாழ்வுகளை, பிறப்பின் அடிப்படையில் வருகிற சாதிய வேறுபாடுகளை ஏற்காத ஒருவனே திராவிடன் என்பதை அவர் சொல்லுகிறார். இதற்கான சான்றையும் நான் தந்து விடுகிறேன். திரு ஞான அலோசியஸ் அவர்கள் தொகுத்திருக்கிற அந்த அயோத்திதாசர் சிந்தனைகள் என்னும் தொகுப்பில் முதல் தொகுதியில் 307 பக்கத்தில் இது இருக்கிறது. எனவே சாதி மத பேதமற்ற ஒரு திராவிடனாகவே தன்னை அவர் கருதி அப்படியே எல்லோரும் கருத வேண்டும். எனவே சாதி மத பேதத்தை தூக்கி எறிகிறவர்கள் திராவிடர்கள் என்கிற அந்த செய்தியை தருகிறார். இது முதல் செய்தி. திராவிடம் என்கிற சொல்லை ஏற்றுக்கொண்ட காரணத்தாலே தான் 1913 சென்னையில் திராவிட நாகரிகம் என்னும் தலைப்பில் 2 தொடர்ந்து மறைமலை அடிகளார் உரையாற்றியிருக்கிறார். அந்த உரை இருக்கிறது. அப்போது அவர் திராவிடம் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் பேசுகிறார். நாம் அறிவோம், தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் அவர். திராவிட நாகரிகம் என்னும் தலைப்பில் 2 அவர் தொடர்ந்து பேசுகிறார். அந்த உரையில் மறைமலை அடிகளார் சொல்லுகிற செய்தி என்பது, திராவிட நாகரிகம் என்பதே ஏற்றத்தாழ்வுகளற்ற சமத்துவத்தை நோக்கியது. மீண்டும் அந்த கருத்து வந்து சேருகிறது, சமத்துவமே திராவிடம். இதனை தாண்டி இன்னொரு பெரிய செய்தியை நாம் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய திராவிட இயக்கம் 100 கடந்திருக்கிறது. நீதி கட்சியிலிருந்து நாம் கணக்கு சொல்கிறோம், இல்லை, அதற்கும் 4 முன்பாக 1912 நடேசனார் தொடங்கிய அந்த அமைப்பு தான் நமக்கான முதல் மூல வித்து. அப்போது அதற்கு பெயர் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்பது. பிறகு 1913 அதனுடைய பெயர் மாற்றப்பட்டது, திராவிடர் சங்கம். ஏன் மாற்றப்பட்டது? அப்போது நடந்த அந்த விவாதம் பதிவாகி இருக்கிறது. நம்பி ஆரூரன் அவர்கள் தன்னுடைய ஆய்வேட்டில் அதனை மெயில் ஏட்டிலிருந்து எடுத்து தந்திருக்கிறார். அந்த விவாதம் என்ன என்றால், நாம் பார்ப்பனர் அல்லாதவர்களின் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சங்கத்தை தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய நோக்கத்துக்கும்
மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்னும் அந்த பெயருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. எனவே நம் நோக்கத்தை குறிக்கிற பெயரை உருவாக்கி கொள்ள வேண்டும். பார்ப்பனர் அல்லாதார் சங்கம், நான் பிராமின் அசோசியேஷன், இதுதான் முதலில் சொல்லப்பட்ட முன்மொழியப்பட்ட பெயர். ஆனால் அங்கே ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. நாம் ஏன் எதிர்மறையில் நமக்கு பெயர் சூட்டிக் கொள்ள வேண்டும்? நாம் 97 பேராகவும் அவர்கள் 3 பேராகவும் இருக்கிற போது அவர்களை மையப்படுத்தி பார்ப்பனர் அல்லாதார் என்று நாம் ஏன் பெயர் சூட்டிக் கொள்ள வேண்டும்? அதற்கு மாறாக நேர்மறையில் ஒரு பெயர் வேண்டும் என்கிற போதுதான் பார்ப்பனர் அல்லாதார் என்னும் பெயர் நீக்கப்பட்டு திராவிடர் என்பது மாற்றப்பட்டு திராவிடர் சங்கம் ஆகிறது. அப்படியானால் திராவிடர் என்னும் சொல் எதை குறிக்கிறது? பார்ப்பனர் அல்லாதார் என்பதை குறிக்கிறது. இது இரண்டாம். பிறகு மூன்றாவதாக, நீதி கட்சி திராவிடன் என்று ஒரு ஏடு நடத்திற்று. நாம் அறிவோம் அந்த திராவிடன் ஏட்டுக்கு அந்த பெயர் எப்படி சூட்டப்பட்டது என்பது நீதி கட்சி 100 மலரில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த திராவிடன் இதழ் முதன் முதலாக 1917 June 1 வெளியாயிற்று. அந்த ஏட்டுக்கு ஆசிரியர் பக்தவச்சனம், அங்கே ஒரு ஆசிரியர் குழு வந்தது. இந்த நீதி கட்சியை, அது தென்னிந்திய நல உரிமை சங்கம், நாம் புரிதலுக்காக சுருக்கமாக நான் நீதி கட்சி என்கிறேன். அந்த நீதி கட்சியினுடைய தலைவர்கள் நடேசனார், பிடி தியாகராயர், டி எம் நாயர் உள்ளிட்டவர்களோடு இன்னும் சிலரும் சேர்ந்து ஆசிரியர் குழுவாக அமைந்து அதை விவாதித்திருக்கிறார்கள். இந்த தகவலை அந்த நீதி கட்சி 100 மலரில் யார் தருகிறார் என்றால் SS அருணகிரிநாதர் தருகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஏட்டுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று நாங்கள் சிந்தித்த போது பார்ப்பனர் அல்லாதார் நலத்துக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது, எனவே அவர்களை குறிக்கிற சொல்லாக இருக்க வேண்டும் என்று கருதினோம். மிக சுருக்கமாக திராவிடன் என்று சொன்னால் சாதிகளை மறுக்கிற பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் எல்லோரும். இங்கே நாம் கவனிக்க சாதி பேதத்தை மறுக்கிற, சமத்துவத்தை ஏற்கிற தமிழர்கள் எல்லோரும் திராவிடர்கள். எனவே தமிழர்கள் தான் திராவிடர், திராவிடர்கள் தான் தமிழர்கள். இரண்டும் பகைமுரண் அல்ல, ஒரு வேறுபாடு மட்டும் இருக்கிறது. சாதியை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழர்களும் இருக்கிறார்கள், எதிர்க்கிற தமிழர்களும் இருக்கிறார்கள். சமத்துவம் வேண்டாம் என்று சொல்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள், சமத்துவத்தை ஏற்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள். திராவிடர்கள் என்றால் சாதி பேதத்தை மறுக்கிற, சமத்துவத்தை ஏற்கிற தமிழர்கள் என்பதை குறிப்பதற்காகவே பார்ப்பனர் அல்லாதார் என்பதை குறிக்கும் நோக்கத்தில் நாங்கள் அந்த ஏட்டுக்கு திராவிடன் என்று பெயர் சூட்டினோம். இது நீதி கட்சி மலரில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி திராவிடர் கழகம் தொடங்கப்படுகிற அந்த கட்டம் வருகிறது. திராவிடர் கழகம் நாம் அறிவோம், 1944 August 27 தொடங்கப்படுகிறது. அது சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி இரண்டையும் ஒருங்கிணைத்தே திராவிடர் கழகம். இப்போது அந்த திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட அதே ஆண்டில் டிசம்பர் மாதம் ஐயா பெரியார் அவர்கள் திராவிடன் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது மிக மிக முகாமையான அந்த விளக்கத்தை ஐயா பெரியார் எங்கே தருகிறார்? 1944 December 29 to 31 3 கான்பூரில் நடைபெற்ற மாநாட்டில் ஐயா பெரியார் பேசுகிறார். இவையெல்லாம் பெரியாரினுடைய பேச்சில் அப்படியே பதிவாகியிருக்கிறது. 1944 December அதாவது திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட ஒரு 3 அங்கே கான்பூரில் பேசுகிற போது ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிற வரையில் சூத்திர பஞ்சம இழிவை சுமந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் வேறு மதத்துக்கு போகலாமா என்றால் அது உங்கள் விருப்பம். எந்த மதத்திற்குள் போனால் தீண்டாமையும் இழிவும் உங்களை அணுகாதோ அங்கே நீங்கள் போய் அந்த மதத்தின் பெயரால் உங்களை சொல்லிக் கொள்ளலாம், அது உங்கள் விருப்பம். இல்லை, நாங்கள் எந்த மதத்திற்குள்ளும் போக விரும்பவில்லை, ஆனால் தீண்டாமை இழிவு என்கிற அவை எங்களை அணுகாவதும் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை திராவிடர்கள் என்று அழைத்துக் கொள்ளுங்கள். இதை விட தெளிவான விளக்கத்தை யாரும் சொல்ல முடியாது. பெரியார் அவர்கள் கான்பூர் மாநாட்டில் பேசிய அந்த உரை இப்போதும் அப்படியே இருக்கிறது. எனவே பெரியாரினுடைய விளக்கத்தை நான் மறுபடியும் ஒரு அழுத்தத்திற்காக திரும்ப சொல்லுகிறேன். நீங்கள் உங்களினுடைய தீண்டாமை அல்லது சாதிய இழிவு நீங்க வேண்டும் என்று வேறு மதத்திற்கு போனால் வேறு மதத்திற்கு போய் அந்த மதத்தின் பெயரால் உங்களை அழைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, எங்களுக்கு மதத்திற்குள் செல்ல விருப்பம் இல்லை, எந்த மதமும் வேண்டாம் என்றால் சாதி மத இழிவுகளை விரும்பாத எல்லோரும்
தங்களை திராவிடர்கள் என்று அழைக்கப்படுங்கள். ஐ பிலாங் டு எ திராவிடியன் ஸ்டாக் என்று நம்முடைய முதலமைச்சர் போட்டது ஒரு சாதாரணமான போகிற போக்கில் நடந்த நிகழ்ச்சி இல்லை என்பதற்காக நான் சொல்கிறேன். எனவே 1892, 1913, 1917, 1944 என்று இந்த நான்கு இடங்களிலும் சொன்ன அந்த செய்திகளை நான் ஆதாரங்களாக சொன்னேன். நம் காலத்திலும் பலர் சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் கா சிவத்தம்பி, மறைந்த பேராசிரியர் தோ பரமசிவன், தோ பரமசிவன் ஒரு கட்டுரையில் எழுதுகிறார், திராவிடன் என்பது அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் தாண்டி அது ஒரு பண்பாட்டு அடையாள சொல். இது தோப்பாவினுடைய வரி, பண்பாட்டு அடையாள சொல். அந்த பண்பாட்டு அடையாளம் என்பது சமத்துவ பண்பாடு. அதுதான் நல்லது. இப்போது அண்ணாவுக்கு வந்து விடலாம். அறிஞர் அண்ணா அவர்களினுடைய உரையை நாம் கவனிக்க வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்கள் இதனை ஒரு சித்தாந்தமாகவே தான் அவரும் குறிப்பிடுகிறார். முதல் இரண்டு வரிகளை நாம் சொல்லுகிறோம், அடுத்த இரண்டு வரிகள் அதனை விட மிக முக்கியமானது. ஐ பிலாங் டு எ திராவிடியன் ஸ்டாக். I am proud to call myself a Dravidian. This is only because I consider Dravidian have got something concrete, something distinct, something different to offer to the world at large. இது மிக முக்கியமான செய்தி. இதைத்தான் நம்முடைய இளங்கோவர்கள் தொட்டு காட்டினார்கள். நான் ஏன் என்னை திராவிட மரபினத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் என்றால், இந்த திராவிட இனம் மிக உறுதியான, மிக தெளிவான, மிக வேறுபட்ட பலவற்றை இந்த உலகுக்கு தருவதற்கு தன்னிடம் கொண்டிருக்கிறது. சம்திங் கான்கிரீட், சம்திங் டிஸ்டிங், சம்திங் டிஃபரண்ட் டு ஆஃபர் டு த வேர்ல்ட் அட் லார்ஜ் என்று அண்ணா சொன்னார். அந்த இறுக்கமான, தெளிவான, வேறுபட்ட கொள்கை எது? சமத்துவமும் சமூக. அதனால்தான் திராவிடம் என்பதை கருத்தியல் என்று சொல்லுகிறேன். அண்ணாவின் பார்வையிலும் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், மிக அழகாக அங்கே வருகிற வாதங்களுக்கு விடை சொல்லுகிற போது அண்ணா சொல்லுகிறார், நீங்கள் வழிபாட்டு முறையையும் மதத்தையும் வைத்து ஒரு நாட்டை தீர்மானிக்க முடியாது. அங்கே பேசுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரைக்கும் கண்ணனும் ராமனும் வணங்கப்படுகிறார்கள், எனவே இது ஒரு நாடு என்கிறார். அண்ணா சொல்லுகிறார், அப்படி ஒரே கடவுளை வணங்குவதால் இது ஒரே நாடு என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் ஐரோப்பா முழுவதும் இயேசுநாதரை வணங்குகிறார்களே, ஐரோப்பா ஒரு நாடா என்று அவர் கேட்கிறார். இது மாநிலங்களவையிலே அண்ணா அவர்கள் முன்வைத்த கேள்வி. எனவே ஐரோப்பா முழுவதும், சரி நீங்கள் அரபு நாடுகள் முழுவதும் அல்லாவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லோரும் ஒரே நாடாக இருக்கிறார்களா என்று அண்ணாவின் கேள்வியை நாம் விரிவுபடுத்திக் கொள்ளலாம். எனவே அண்ணா அவர்கள் கேட்ட கேள்வி இன்னமும் சொல்லுகிறார், நீங்கள் இந்தியா ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றுதானே விரும்புகிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு மேலே. வி வாண்ட் ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட், ஒரே உலகம், ஒரே அரசு. நாங்கள் ஒரு அரசுகளற்ற உலகத்தை விரும்புகிறோம். மார்க்ஸ் சொன்னதை போல அண்ணா பேசுகிறார், வி வாண்ட் ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட், பட் வி டோன்ட் ஃபர்கெட் அவர் நேஷனல் ஃப்ரண்டியர்ஸ். இவையெல்லாம் நான் அண்ணாவின் வரிகளை ஒரு சொல்லை கூட மாற்றாமல் சொல்கிறேன். பட் வி டோன்ட் ஃபர்கெட் The national frontiers, எங்களினுடைய தேசிய இன எல்லைகளை நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த உலகத்தை நேசிக்கிறோம், மனிதநேயம் உடையவர்களாக இருக்கிறோம், ஒரே உலகம், ஒரே அரசு என்பதை கூட ஏற்கிறோம். ஆனால் அதற்காக அவரவனுடைய தேசிய இன அடையாளத்தை, தேசிய இனத்தினுடைய எல்லையை, தேசிய இனத்தினுடைய மரபை, தேசிய இனத்தினுடைய பண்பாட்டை நாங்கள் மறந்துவிட முடியாது. We don't forget. இதுதான் அடிப்படை. எனவே அண்ணா அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கிற போது அவர் எதனை குறிப்பிட்டு சொன்னார்? முழுக்க முழுக்க திராவிடம் என்கிற கருத்தியலை, சித்தாந்தத்தை தான் அறிஞர் அண்ணாவும் முன்வைத்திருக்கிறார். இப்போது வி பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்றால் நாங்கள் சமூக நீதியை, சமத்துவத்தை விரும்புகிற திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் என்பது அதற்கு பொருள். திராவிடம் என்பது மறுபடியும் நான் சொல்லுகிறேன் ஒரு கருத்தியல். இதற்கு மாறுபட்ட விவாதங்கள் வந்திருக்கின்றன. நான் வலையொலிகளிலே அவற்றையும் தொடர்ந்து கேட்டேன். அவற்றுக்கு சில விடைகளை நான் சொல்ல வேண்டும். கற்றறிந்த நண்பர் தான் ஒருவர் பேசுகிற போது சொல்லுகிறார், பாரதிதாசன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை திராவிடத்தை என்கிறார். பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் என்றுதானே பாரதிதாசன் பேசினார், ஏன் பொங்கு திராவிடர்க்கு என்று சொல்லவில்லை என்று அந்த நண்பர் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். வலையொலிகளில் அந்த கேள்வி சுற்றி கொண்டிருக்கிறார். இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார், அறிஞர் அண்ணா அவர்கள் வி பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று மட்டும் சொல்லவில்லை, அதனை அவர் செல்ஃப் டிட்டர்மினேஷன், தன் தீர்வு உரிமை அல்லது தன்னாட்சி, அதற்காகத்தான் அவர் சொன்னார் என்கிறார். உண்மை, நான் மறுக்கவில்லை. செல்ஃப் டிட்டர்மினேஷன் பற்றி அந்த உரையில் அறிஞர் அண்ணா அவர்கள்
நெடுக பேசுகிறார். எனவே இந்த நண்பர் வைக்கிற அந்த வேண்டுகோள் என்ன என்றால், நீங்கள் திராவிடத்தை பற்றி பேசுகிற போது சுய நிர்ணய உரிமையையும் சேர்த்து பேச வேண்டும். சுய நிர்ணய உரிமை என்பது என்ன? நாம் மாநில சுயாட்சி என்று பேசுகிறோம். ஏன் மாநில சுயாட்சிக்கு வருகிறீர்கள்? செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய நிர்ணய உரிமையை பேசுங்கள் என்றார். சுய நிர்ணய உரிமைக்கும் மாநில சுயாட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு, நாம் அறிவோம். பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய மாநில சுயாட்சி தான் செல்ஃப் டிட்டர்மினேஷன். நாம் இப்போது பிரிந்து போகும் உரிமையை கோரவில்லை, ஆனால் the state autonomy என்கிற மாநில சுயாட்சியை கோருகிறோம். இது அண்ணாவின் கொள்கைக்கு முரண்பட்டதில்லை. காரணம், திராவிட நாடு கேட்ட காலம் ஒன்று உண்டு, அதற்கு பிறகு 62 அண்ணா அவர்கள் பேசுகிற போது இந்த தன் உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பதை வலியுறுத்தி பேசினார், அதுவும் உண்மை. பிறகு அறிஞர் அண்ணா அவர்களே தான் 1963 பிறகு மாநில சுயாட்சி என்பதை சொன்னார். 69வது ஆண்டு காஞ்சியில் அவர் கடைசியாக எழுதிய கடிதம் கூட மாநில சுயாட்சி பற்றியது. அதனால் தான் நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த மாநில சுயாட்சி பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிற அந்த கடிதத்தை அண்ணாவின் உயில் என்றே குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக அறிஞர் கூசா ஆனந்தன் அவர்கள் மாநில சுயாட்சி பற்றிய புத்தகத்தில் தொடக்கத்திலேயே அதை அப்படித்தான் சொல்கிறார், அது அண்ணாவின் உயில் என்கிறார். எனவே மாநில சுயாட்சி அண்ணாவுக்கு முரண்பட்டது இல்லை. சரி, பாரதிதாசன் தமிழ் என்பதை ஏற்று திராவிடம் என்பதை மறுத்தாரா? பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் என்றுதான் சொன்னார், பொங்கு திராவிடர்க்கு என்று சொல்லவில்லை. ஆனால் பாரதிதாசன் அளவுக்கு திராவிடம் பற்றி பாடியவர்கள் வேறு யாரும் இல்லை. திராவிடர் நாட்டு பண் என்று ஒரு பாடலையே தந்தவர் பாரதிதாசன் தான். அந்த பாடல் வாழ்க வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு, வாழ்க வாழ்க வாழ்கவே என்று தொடங்கும். திரைப்படத்தில் கூட அது வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் மிக தெளிவாக பல இடங்களில் திராவிடம் என்பது ஒரு கொள்கை என்பதை எடுத்து காட்டுகிறார். ஒரு சில இடத்தை நான் சொல்ல வேண்டும். அவர் தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை என்று யாராவது சொல்வார்களானால் அவர்கள் பாரதிதாசனை முழுமையாக படிக்கவில்லை என்று பொருள், அல்லது படித்துவிட்டு நெஞ்சார பொய் சொல்கிறார்கள் என்று பொருள். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய இனம் எது, இனத்தின் பெயர் எது என்று என்னை ஒருவர் கேட்டால் மனத்தினுள் மகிழ்ச்சி எனக்கு சொல்லனாகாது. மனத்தினில் எனக்கு சொல்லனா மகிழ்ச்சி, நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேர்ந்தான் நாவலாம் வாழ்ந்தான் என்று. இது பாரதிதாசன் என்பது. தன்னை திராவிடன் என்று பாரதிதாசன் சொல்லிக் கொள்ளவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? உன் இனப்பெயர் எது என்று யாராவது இனப்பெயர் எது என்று பிறன் என்னை கேட்டால் மனத்தினில் எனக்கு தாங்குனா மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? நான் என் பெயரை சொல்லப் போகிறேன், நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேர்ந்தான் நாவலாம் வாழ்ந்தான் என்புகள் என்று சொன்னவர் பாரதிதாசன். அது மட்டுமல்ல, நான் அயோத்திதாச பண்டிதர்களிடமிருந்து எடுத்து காட்டி கொண்டே வந்த அந்த கருத்தியலுக்கு உரம் சேர்க்கிற வகையில் பாரதிதாசனும் ஒரு பாட்டில் சொல்லுகிறார். அந்த பாட்டும் நாம் அறிந்த பாட்டு தான், இன்றைய சூழலுக்கு பொருத்தமான பாட்டும். கோட்டையில் நாற்காலி இன்றுண்டு நாடை கொண்டு போய் விடுவான் திராவிட காளை. இது புகழ்பெற்ற பாட்டு, இன்றைய சூழலுக்கு மிக பொருத்தம். கொண்டு போயிருப்பது திராவிட காளை தான். நேற்று வரைக்கும் 10 ஆண்டுகளாய் விலகி கிடந்த அந்த நாற்காலியை, கோட்டை நாற்காலி இன்றுண்டு நாளை கொண்டு போய்விடுவான் திராவிட காளை என்று சொன்னார். திராவிட காளையாகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை கொண்டு போயிருக்கிறார். அந்த பாட்டில் அடுத்த வரியை நாம் கவனிக்க வேண்டும். கேட்டினை விடைத்து திராவிடர் கொள்கையை கிள்ள நினைத்தால் அது மடமையின் செய்கை. இது பாரதிதாசன் பாட்டு. இந்த இடத்தில் எது முக்கியமானது என்றால், கேட்டினை விடைத்து திராவிட கொள்கையை, அதுதான் முக்கியமானது. திராவிடம் என்பது இனம், மொழி, நாடு என்பதையெல்லாம் தாண்டி திராவிடம் என்பது ஒரு கொள்கை, ஒரு கருத்தியல். நண்பர் இளங்கோவன் சொன்னது போல சமூக நீதியை, சமத்துவத்தை, பாலின சமத்துவத்தை, பெண் முன்னேற்றம் என்பது பாலின சமத்துவம் தானே. எனவே நாம் அறிவோம், சுயமரியாதை இயக்கத்தில் இளையர்களின் பெயரை எழுதுகிற போது பெண்களின் பெயர்தான் முதலில் எப்போதும் இடம்பெறும். லீலாவதி ராமசுப்ரமணியம் தான், ரங்கம்மாள் சிதம்பரம் தான், குருசாமி குஞ்சிதம் குருசாமி தான், மாறி வராது. பெண்கள் பெயரே முன்னிலையில் இருக்கும், பெண்களே முன்னவர்கள் என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம். கல்வியை தந்த இயக்கம் திராவிட இயக்கம். தமிழுக்கு எதிரானது திராவிடம் என்கிறார்களே, திராவிட ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் தமிழ் வழி கல்வி கூடிற்று என்பதற்கான புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன். எதிலிருந்து சொல்லுகிறேன்? தமிழ்நாடு அசம்பிளி ஆனுவல் ரிப்போர்ட்டிலிருந்து நான் சொல்லுகிறேன்.
1967 நாம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருப்போது கல்லூரியில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களின் எண்ணிக்கை 6300. அண்ணாவின் ஆட்சி முடிந்து கலைஞரின் ஆட்சியும் முடிந்து 1975 டிசம்பர் ஜனவரியிலே கலைக்கப்பட்டது. ஜனவரியில் அதே 1975 டிசம்பரில் அதே ஆனுவல் ரிப்போர்ட் தருகிற அந்த அறிக்கை எவ்வளவு தெரியுமா? 67 தமிழ் வழி பயின்றவர்கள் 6300 பேர், 75 17900 பேர். ஏறத்தாழ 3 மடங்காக கூடியிருக்கிறார்கள். தமிழை கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம். அதனால்தான் 1948 ஈரோட்டில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநாட்டில் திராவிட நாடு படத்தை திறந்து வைத்து பேசிய தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் நானும் திராவிடன் தான் என்று பேசினார். அந்த உரை இருக்கிறது. எனவே தமிழுக்கு உடைத்த இயக்கம் திராவிட இயக்கம். நல்ல தமிழ் பெயர்களை எல்லாம் தனித்தமிழ் இயக்கம் கொண்டு வந்தது என்றாலும் தனித்தமிழ் இயக்கத்தின் பணி அறிவாளர்கள் கல்வியாளர்கள் இடையிலேயே நின்றது. திராவிட இயக்கம் தான் அதை வெகுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது. எனவே திராவிட இயக்கத்தின் பணிகளில் அடிப்படையான கோட்பாடு என்ன என்றால் சமூக நீதி, சமத்துவம், மொழி உணர்ச்சி. இன்றைக்கு யாரெல்லாம் வாய்கிடையே பேசுகிறார்களோ இத்தனை பேச்சுக்கும் இத்தனை செய்திகளுக்கும் அடிப்படை ஊற்றாக இருப்பது திராவிட இயக்கம் தான். எந்த இயக்கம்? திராவிடம் என்னும் கருத்தியலை கொண்டிருக்கிற இயக்கம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திராவிடம் என்னும் கருத்தியலும் ஆரியம் என்னும் கருத்தியலும் நேர் முரண்பட்டவை. ஆரியம் என்பது அடிமை கருத்தியல், திராவிடம் என்பது விடுதலை கருத்தியல். எனவே வி பிலாங் டு டெவிடியன் ஸ்டாக் என்று சொன்னால் விடுதலை கருத்தியலை ஏற்றுக்கொள்ளுகிற மரபினத்தின் வழிவந்தோம் நாம் என்பது பொருள். இதனை சரியான நேரத்தில் எடுத்து தந்து நமக்கும் உணர்வூட்டி மக்களுக்கும் தெளிவூட்டி எதிரிகளுக்கும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் தலைதாண்ட வணக்கம், நன்றி. அவர் போடவில்லை என்று சொன்னால் இது இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்காது. என்னை போன்றவர்கள் 1000 பேர், 1,000,000 பேர் வி பிலாங் டு டிரெவிடியன் ஸ்டாக் என்று சொல்லலாம். ஆனால் அவர் சொன்னால், நாம் 1,000,000 பேர் சொன்னால் எத்தனை பேரை சென்றடையுமோ அதை விட அவர் ஒருவர் சொல்லுகிற போது அது கோடி பேரை சென்றடைந்திருக்கிறது. நாடு முழுவதும் விவாதத்தை எழுப்பி இருக்கிறது. திராவிடம் என்னும் கருத்தியலை விளக்கி சொல்லுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே இதனை நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறேன். ஒன்றுதற்கு என்று சொன்னதில் ஒன்றும் பிழை இல்லை. தமிழர் என்றால் ஒட்டுமொத்த தமிழர்கள், அதில் சாதியை ஏற்றுக்கொள்கிற தமிழர்களும் இருப்பார்கள். ஆனால் பாரதிதாசனே தெளிவாக சொல்லுகிறார், கேட்டினை விளைத்து திராவிடர் கொள்கையை கிள்ள நினைப்பது மடமையின் செயற்கை என்கிறார். எனவே திராவிட கொள்கை என்பது சமூக நீதி, சமத்துவம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் வி ஆல் பிலாங் டு திராவிடியன் ஸ்டார். வணக்கம்.